குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது நெக்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் ரெண்டு யூடியூபரை மீட் பண்ண போகிறேன், அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஆனால் வந்து யாருன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வ்ளாக் எடுக்கிறேன். எங்கள் அம்மாவை பாருங்க, மைக்கிக்கு வந்து முடி கட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் அங்க விட்ட உடனே அவ இருந்து முடிய கட் பண்ணிட்டான். மஹி ஹாய் சொல்லு. மஹி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. மஹிமா என்ன சாப்பிட்டு இருக்க? மஹி மஹிமா அப்பா எங்க? மஹிக்கு முடிய கட் பண்ணி வச்சிருக்கத பாருங்க எங்க அம்மா. ஹாய் சொல்லிரு மஹி. அப்பா தூங்கிட்டு இருக்கா. நீ என்ன சாப்பிட்டு இருக்க? பாப்பா என்ன சாப்பிடுக? இங்க காலையில சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்னமா சாப்பிட்ட? நான்னா நான்னா சொல்லு. நான்னா உக்காரு. நீ எனக்கு நீ தெரிய மாட்டேங்கிற. உக்காரு உக்காரு அம்மா உக்காரு. எடே சரி ஓகே பாய், நான் அப்புறமா கூப்பிடுறேன். பா பாய் மஹி. பாய். ஓகே. ஸோ மஹிட்ட வந்து இப்போ தான் பேசி முடிச்சு வச்சேன் ஃபோனை. எனக்கு அம்மா வீட்டில் அவளை விடும்போதே மைல்டாக ஒரு டவுட் வந்துச்சு, இவன் வந்து ஹேர் கட் பண்ணி விட்டுருவாளா அப்படின்னு. கரெக்டாக நினச்ச மாதிரியே முடிய வெட்டிட்டா. ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் மஹியை கூட்டிகிட்டு போகும்போது முடி வெட்டலையா முடி வெட்டலையா முடி வெட்டலையான்னு கேட்பா. ஸோ அதே மாதிரி வெட்டி விட்டுட்டா கரெக்டாகிட்டு. சரி இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உள்ளது பார்க்கலாம். ஸோ நாங்கள் யாருக்கு வீட்டில் இருக்கோம்னு சொல்லவே தேவையில்ல, நான் இவங்களே பார்த்தாலே தெரியுது. இங்கே பாருங்க டின்டு. ஸோ செம்ம ஹாப்பி. இங்க பாருங்க வெரைட்டி வெரைட்டியா குக் பண்ணி வச்சிருக்காங்க. இது மூர்க் மலாய் கபாபா. உங்க ஸ்பெஷல் சிக்கன், அப்புறம் மட்டன். சிக்கன் தானா? ஓகே. அது ரோஸ்டா? ஓகே. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்குது எனக்கு உங்களை பார்த்தது. அவள் வந்து அவளுக்கு ஒரு டாய்க்கு வந்து டயப்பர் டயப்பர் மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இருக்க. வந்து எனக்கு இவங்க ரெண்டு பேர் வந்ததுல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பிளஸ் நம்ம ப்ரோ இவர் பார்க்கும்போது செம்ம கெத்தா இருக்காரு, பயங்கரமா இருக்காரு. ஸோ இவரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்றே மீட் பண்ணோம், இன்னைக்கு இங்க ஸ்பெஷல் இன்வைட்ஸ் இங்க மீட் பண்றோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆபீஸ் போயே ஆகணும். பட் இங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்த்தியும் நானும் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அம்மா சமையல் மீனாட்சி அம்மா வீட்டுக்கு தான். ஸோ ஆர்த்திய வந்து அப்பவே ஓப்பனிங் சொல்லிட்டோம், இல்லைல்ல மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அங்கே போயிட்டு யார் யாரெல்லாம் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்த்தி உங்களுக்காக கவர் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து எங்க கூட சேர்ந்து ப்ளாக ஜாலியாக பார்த்துட்டே இருங்க. நம்ம இது வரைக்கும் நான் வந்து அவங்க கூட பேசுனது கூட கிடையாது, ஆனால் வந்து மீட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ சென்னை வந்திருக்கோம், அதனால கொஞ்சம் யூடியூபர்ஸையாவது மீட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ சுனிதாட்ட நான் பேசியிருக்கேன் ரொம்ப நான் மாசமாட்டு. ஸோ அவங்கள மீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மீனாட்சி அம்மாவை மீட் பண்ண போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு லாக் எடுக்கிறேன். ஹாய்.
பார்பி இங்க வா. என்ன என்ன சரி சரி இரு இரு பரவாயில்ல இரு அப்புறமா போ உட்காரு கம்மன் உட்காரு சரி அங்க முகத்தை காட்டு அங்க இங்க பார் போட்டோ எடுக்கறேன் பார்பி ரொம்ப டைம் ஆனதுனால லைட் எல்லாம் செட் பண்ணி வந்திருக்காங்க. ஓகே ஆ தெரியுது தெரியுது தெரியுது. சம்மாவோட கார்டன் அனுஷாவுக்கு கொடுத்தா போதும் என் தங்கச்சி அவ வந்து கத்தால வேணும் வேணும் அலைவா இல்ல வீட்டுல இருக்கு ஆனா இவ்வளவு அழகா வளரல இது நல்லா அடர்த்தியா வளர்ந்துருக்குல பெருசா இது என்ன அப்படியே விழுந்துருமா ஆமாப்பா இங்க என்ன அப்படியே இங்க இங்க பெருசாயிட்டே போகும் இங்க ஊறிடு ஓ சரி சரி அது ஒரு செடியில ஒரு இது தான் பூக்கும் இதுல ஒரே செடியில ரெண்டு வந்துருக்கு பிச்சிக்கறாங்களா மொத்தம் குடு சொல்றாங்க அது மொத்தம் வாங்கிட்டாங்க இவங்க கையெல்லாம் பிச்சிட்டாங்க ஸ்டார்ட் மியூசிக் நோ ஆக்சன் கேமரா ஆக்சன் கிடையாது மது சமையல பாக்கணும்னு இருந்தோம் மது சமையல் அவங்க ஆனா டைம் இருக்குமான்னு தெரியல சோ நெக்ஸ்ட் டைம் தான் பார்ப்போம் நீங்க எங்க வா ஆமா அவரே 8 மணிக்கு தான் வருவாரு ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க இல்லனா வர சொல்லிட்டு இருப்பாங்க இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஈவென்ட்க்கு வரும்போது கண்டிப்பா இல்ல ஆமா நீங்க பாத்தீங்க தமிழ் டே கூட இல்லன்னு அந்த அதான் பாப்போம் பேசிட்டாங்க வைக்க மாட்டாங்க ஆனா இவங்க டேட் தெரிஞ்சதா ஆன் தி வேல எல்லாம் இல்ல வீட்டுக்கு பிளான் பண்ணி வரணும் ஆமா ஆளு போறனால கொஞ்சம் தூரம் தான்
இங்க வர 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 என்னம்மா ஏதாவது ஹெல்ப் வேணுமா இங்க பாருங்க நானா நான் இல்லப்பா இது வந்து பட்டூராவா ரொட்டி மாதிரி அத தேங்காய் எல்லாமே போட்டு மைதா ரொட்டி சரி சரி நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஓகே ஓகே பண்ணுங்க நீங்க பண்ணா எல்லாமே நல்லா தான் இருக்கும் பட்டர்லாம் போட்டு பிணைஞ்சி ஓகே சூப்பர் எங்களுக்குன்னு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்து டிஷ்ஷுக்கு அனுப்பிங்களே இவ்வளவுதான் பண்ணிருக்கேன் மைதா தேங்காய் ரொட்டி மைதா தேங்காய் ரொட்டி அதுக்கப்புறம் இது ஒரு சூப்பராட்ட ஒரு சிக்கன் கறி இதுக்கா முக்காவாசி நமக்கு நான் மாதிரியே இருக்கும் கட் பண்ணி கூட அதுல என்னெல்லாம் போட்டீங்க வெறும் தேங்காய் திருவண்ண தேங்காய் பட்டர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சக்கரை ஓ சரி சரி அப்படியே பிணைஞ்சிட்டு கொஞ்சம் இப்படி தலை தலை பண்ணிடும் லூஸா ஓகே 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 அப்பெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கும் நமக்கு இது எதுக்குமா இது காளான் வந்து ஃப்ரை பண்ணலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கமா ஓ சரி 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 கல் தோசை சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு காளான் ஃப்ரை தோசை உனக்குதான் கல் தோசை உனக்கு அதானே பிடிக்கும் இங்க வர சதீஷ் ஒரு ஹாய் சொல்லுங்க வணக்கம் ஹாய் சொல்லுங்க அடிக்கடி வணக்கம்னு சொல்லிருவாங்க ஆமா ஆமா நீ இன்னும் செஞ்சு காணிக்கலையா அவங்க அம்மா சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கா நீ ஒருக்கா அதான் அவங்களுக்கு சிரிப்பு தான் பிளஸ் டிக்காவாமா இங்க பாருங்க ரெடி பண்ணி அது பன்னீரா இத பன்னீர் இந்த காளான் சூப்பர் இங்க பாருங்க சூப்பராயிட்டு மஷ்ரூம் வந்து டிக்கா மாதிரி பண்ணிருக்காங்க நான் வாங்க சூரி பார்பி செல்ஃபி அதான் என்ன பார்பி பார்பி அழகா இருக்கு செல்ஃபி பத்தியா அது பிரீதா இது நாட்டு நாய் தானே ஆமாக்கா இது இதே வேற ஒரு இதோட கிராஸ் ஆயிடுச்சு அதனால அந்த கால் இல்லைன்னாலும் அம்மா அப்படியே வச்சிருச்சேன் என்ன செல்ஃபி என்ன வேணும் உட்கார் உட்கார் கம்முன உட்கார் பாருங்க அம்மாவோட பேக் போன் அது அந்த மேல ஹாய் சொல்லுங்க அம்மாவோட பேக் போன் அதான் மானம் போகுது
வீடியோ இல்ல அண்ணா வீடியோ ஹாய் 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 இல்ல பாய் பாய் சுனிதா வீட்டுல சூப்பரா சாப்பிடுவோம். இனி அம்மா சமையல் வந்து வீட்டுல போய் தான் நாங்க சாப்பிட போறோம். வீட்டுல இல்ல ரூம்ல போய் சூடு பண்ணி சாப்பிடுவோம். சோ எல்லாருக்கும் வந்து பாய். நாங்க சொல்ல மாட்டேன் விஜயா ஃபோரம் மால்க்கு வந்திருக்கோம். சதீஷ் ஒரு ஹாய் சொல்லுங்க. கேமரால வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குல்ல, அது மொபைல்னா தெரியாது. முத போய் சாப்பிட போறோம், நான் உள்ள போறோம். நெக்ஸ்ட் தான் அடுத்த வேலை. என்னடா முத சோறு தான் சோறு. சோ பிரேக்ஃபாஸ்டே ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்தோம். காலையில எப்படி அதெல்லாம் சாப்பிட முடியும்? சோ வசந்த பவன்ல வந்து சாம்பார் சாதமும் சமோசாவும் வாங்கியிருக்கோம். இனிதான் டேஸ்ட் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஹாம்லீஸில் போக போகிறோம். போய் மகாமகிக்கு வந்து கிஃப்ட்ஸ் வாங்க போகிறோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மினிசோல். எல்லா யூடியூபர்ஸும் இதுதான் போட்டிருந்தீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். சுற்றி சுற்றி வந்ததில் மத்தியானமே தாண்டிடுச்சு, 2-3 மணியோ இப்போ. ஸோ இங்கே நாங்கள் அந்த பாண்டி கடைன்னு இருக்கலாம், அங்கே தான் வாங்கினோம். நான் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணியும் சதீஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சதீஷ் என்ன வாங்கியிருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், மீன் சாப்பாடு ஃபிஷ் மீல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே ரூமுக்கு கிளம்ப வேண்டியதுதான். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். மினிசோவில் போய் ஷாப்பிங் பண்ணேன். நான் ஷாப்பிங் ஹால் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். ஸோ விஜயமால் முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். கேப் புக் பண்ணிவிட்டு வெயிட்
பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. சதீஷ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, நான் சீக்கிரம் ஷாப்பிங் முடிச்சிட்டேன்னு. அடுதானடா, அப்புறம் பயங்கரமா, ஆனா கால் மட்டும்தான் பயங்கரமா வலிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோம். இன்னும் எங்களுக்கு ஒரு 2 hours டைம் இருக்குது. இதில் வந்து அடுத்து வந்து பஸ்ஸுக்கு டைம் ஆகிடும். ஆனால் நான் வந்து ஒரு எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்குள்ளாடி ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து எனக்கு ஊருக்கு போனதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் ஹாலில் எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால் இப்போவே டைம் இருக்கிறதுனால தரலான்னு நினச்சேன். ஸோ நான் வந்து விஜயா ஃபோரம் மாலில் மினிசோவுக்கு போனேன். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து மினிசோ ஜப்பான் ஷாப்பிங் இதை போடும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அங்கே போய் பார்க்குறதுக்கு. ஏன்னா எங்கள் ஊரில் கிடையாது. அதனால் இங்கே சென்னையில் நான் அந்த மாலில் பார்த்த உடனே உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னா அங்கே எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எல்லா திங்ஸுமே. ஸோ நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒயிட் பிளேட்ஸ் அதெல்லாம் வாங்கினேன். ஸோ இது ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் என்ன இருக்குல்ல, இது ஒரு பிளேட்டு. இது எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. இதோட ரேட்டு வந்து 150 இந்த பிளேட்டு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேண்டி வாங்கினேன். இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இது, இது ஒரு பிளேட்டு. அதுக்கப்புறம் இந்த குட்டியான ஒரு க்யூட்டான ஒரு சின்ன இது. ஸோ நான் எல்லாத்துக்கும் ப்ரைஸை வந்து ரொம்ப போகலை டீப்பாட்டி, ஏன்னா டைம் ஆகிடும் பிறகு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டீ இது பண்ணக்கூடிய க்ரீன் டீ வந்து நிறைய குடிப்போம், அதனால் இந்த மக் ஒன்று வாங்கினேன். இதில் நம்ம க்ரீன் டீ போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றினோன்னா ஸ்டீப் ஆயிரும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு இது ஜஸ்ட் நார்மல் இது மாதிரி குடிச்சிக்கலாம். இதுவும் பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். அடுத்து கோம்பு எல்லாமே வந்து நல்ல ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால் மகாக்குன்னு வந்து 3 கோம்பு வாங்கினேன். என்ன இருக்குல்ல, ஸோ குட்டீஸ்க்கு வந்து இந்த கோம்பு வச்சு தலைச்சியும் போது நான் வலிக்காது, அதனால் இந்த 3 கோம்பு வாங்கினேன். மகா கொண்டு எனக்கும் நான் கீழே உழுது எல்லாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக் பவுல் வாங்கினேன். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து மஹி வந்து இது வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ளசன்ட் கலரில் இருக்குது, செட் ஆஃப் 6, அதனால் இது ஒன்று வாங்கினேன். இது 190 rupees அப்படின்னு. அதே மாதிரி இந்த செட்டு ஸ்பூனும் ஃபோர்க்கும் நைஃபும் சேர்ந்து நல்ல பெரிய பேக்காட்டும் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஆக்சுவலி ப்ரைஸ் என்னன்னு போடல. ஸோ இது ஒரு பேக் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோ பிளாகுக்கு வந்து ஃபோட்டோ ப்ராப்ஸுக்கு வேண்டி இந்த இதில் 2 ஸ்பூனு, அதே மாதிரி நைஃபும் இந்த மாதிரி. இதில் ஒரு மார்பிள் டிசைன் போட்டு இந்த ஒரு நைஃப் இவ்வளோ வாங்கினேன். அடுத்து இந்த க்யூட்டான ஒரு நோட்டு வாங்கினேன், பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு அதனால். அடுத்து இந்த ஒரு பவுச் மாதிரி ஒன்று வாங்கினேன். இது வந்து கிளாஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா இயர்ஃபோனு அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். பென்சில் பவுச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அவுட்டரில் வந்து சிலிக்கான் மாதிரி இருக்குது, ரப்பர் இது மாதிரி இருக்குது, நல்ல குவாலிட்டி, அதனால் இது ஒன்று வாங்கினேன். அடுத்து ஹெட் மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெட் மசாஜ் இருந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு மகாக்கு வந்து ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து வைக்கிறதுக்கு வேண்டி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனும் ஃபோர்க்கும் வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் ஓடி வரும். ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே நான் வாங்கணும்னு இருந்தேன், இங்கே பார்த்தோன்னு அதில் ஒன்று வாங்கினேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு லஞ்ச் பாக்ஸில் போட்டால் வசதியாக இருக்கும். அடுத்து இந்த க்யூட்டான ஒரு செட்டு, இதில் 2 வாங்கினேன். இது என்னன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு, இருங்க. ஸோ இது வந்து ஒரு செராமிக் டின்னர் செட் மாதிரி சின்னதாட்டு. ஒரு இது வந்து பேண்டா டிசைனு, ஒரு இது வந்து கவு டிசைன். அதில் 2 நான் வாங்கினேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கிட்ஸ் பவுலு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹோம் சென்டர் போயிருக்கும் போதும் அப்படி தான், ஒரு கவு இதுவும் நான் கவு இதுவும் ஒரு பேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக ஞாபகம் இல்லை, ரெட் பக் லேடி பக் அதுவும் வாங்கினேன். ஸோ இங்கேயும் இதே மாதிரி செட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது பிளேட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பவுலு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கப்பு, இதே மாதிரி ஸ்பூனும் அதில் உண்டு. இங்கே பாருங்கள், மை நேம் இஸ் ஹாப்பி அப்படின்னு ஒரு செராமிக் பிளேட்டு,
அதுக்கப்புறம் ஒரு பவுல், அது இது நம்ம சீரியல் ஏதாவது சாப்பிட்ணும்னா சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூனு அண்ட் ஒரு மக். ஸோ பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு, அதனால இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பென் குயின் வந்து மஹி குட்டிக்கு வாங்கினேன். ஸோ மஹாக்கு வந்து ஒரு இந்த அது என்னது போனி போனி டாய் வாங்கினேன். மஹிக்கு என்ன வாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த க்யூட்டான ஒரு சாஃப்ட் டாய் பென் குயின் வந்து மஹிக்கு வாங்கினேன். வந்து மஹிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இது வாங்கினேன். ஸோ இது வந்து நான் மினிசோட ஷாப்பிங் ஹால். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ மஹி மஹாக்குட்டிக்கு என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்யூட்டான ஒரு ஃப்ளமிங்கோ ஸ்கூல் பேக் ஒன்று வாங்கினேன். ஸ்கூல் பேக்னு இல்லை, அப்போ வந்து எங்கே கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ டியூஷன் போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்கூல் பேக்கு ஃப்ளமிங்கோ பேட்டர்ன் போட்டது, இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த 100 & 1001 ஸ்டிக்கர்ஸ், ஃப்ரோசன் ஸ்டிக்கர்ஸ் வாங்கினேன். அது ஒரு புக்கு, இந்த புக்கில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அவள் ஒரு ஃப்ரோசன் பைத்தியம், அதனால் இப்போ அந்த ஃப்ரோசன் படம் இறங்குறதுனால எல்லா கடையிலையுமே வந்து ஃப்ரோசன் தீம் மட்டும் நிறைய வச்சுருந்தாங்க, அதனால் இந்த புக் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்மேட், எனக்கு வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த நோட்டு எனக்கு வாங்கினேன். ஸோ இவங்க வந்து செஃப் சீனு அப்படின்னு. ஸோ இவங்க ரீசெண்டாக தான் இந்த குக் புக் ரிலீஸ் பண்ணாங்க, நான் இவங்களோட பெரிய ஃபேன். ஸோ இவங்க வந்து இந்த குக் புக் வந்து ரிலீஸ் பண்ணோடனே நான் வாங்கணுன்றிருந்தேன். ஸோ நான் போன புக் ஷாப்பில் வந்து இவங்க குக் புக் இருந்துச்சு. ஸோ உடனே இதை எடுத்துட்டேன், பார்ட்டி லைக் அ ஸ்டார் அப்படின்னு. ஸோ இனி வீட்டில் தான் போய் படிக்கணும், பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது இதை படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மஹாக்கு வந்து இந்த ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹேர் பவ். ஸோ இது பின்னாடி வரும், இது வந்து அவங்க நம்ம போனிட்டேல் ஏதாவது போட்டுட்டு இதை வச்சோன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், அதனால் இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் இது வந்து கேட்ச் கிளிப் இருக்குல்ல அதுலேயே கிளிட்டர் வச்சு சின்ன சைஸ் அது. அதுக்கப்புறம் மகாவுக்கு டாய் வந்து இந்த டாய் த போனி, லிட்டில் போனின்னு. அவளுக்கு வந்து போனி, யூனிகார்னு, அதுக்கப்புறம் ஃப்ரோசன் இது அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த வாட்டி அவளுக்கு வந்து போனி தான் அவள்கிட்ட கிடையவே கிடையாது, அதனால் இந்த வாட்டி போனி வாங்கினேன். அவளுக்கு இதுலேயே நிறைய இருக்குது, மிரரு எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கே வாங்கினேன்னா அந்த ஹேம்லீஸில் வாங்கினேன். ஸோ அந்த ஹேம்லீஸ் கடைக்குள்ளாடி போனாலே நானே ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஆயிடுவேன், ஏன்னா எனக்கே அதை பார்க்க எல்லாத்தையும் பார்க்கும்போது வாங்கணும்னு தோணும். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு எல்லாமே, ஆனால் வந்து எனக்கு எதையுமே விட மனசே இல்லை, அவ்வளோ என்ன சொல்ல அந்த கடைக்குள்ளே போனோடனே ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதனால் இது வந்து மஹாக்கு வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து நான் இந்த ஹேண்ட்பேக் வாங்கினேன், இது வந்து லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன். ஹேண்ட்பேக் ப்ளஸ் லேப்டாப் பேக் மாதிரி, அதனால் லேப்டாப்பும் உள்ளே வச்சுக்கலாம், இதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் இது மாதிரி தான் பேக் வந்து தேடிட்டே இருந்தேன். ஸோ இந்த சிப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் லேப்டாப் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாக்கெட் இருக்குது. ஸோ இதில் நம்ம லேப்டாப் வச்சுக்கலாம், இந்த சைடு வச்சுக்கலாம், இதை சீல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு பாக்கெட் இருக்கா, ஏதாவது வச்சுக்கலாம். இங்கே ஒரு வெளியே ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சிப்பை ஓப்பன் பண்ணோன்னா, செகண்ட் சிப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு சிப் இருக்குது, இங்கேயும் ஒரு சிப், நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பென்னு அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அதனால் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் இது வாங்கினேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து யூஸ்வலாகவே உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு இந்த உள்ள மெட்டீரியல் வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்ல அந்த மெட்டீரியலோட நேம் எனக்கு சொல்ல தெரில, இப்படி தேய்ச்சோன்னா பல்லு கூசும். உங்களுக்கு யாருக்காவது கூசுமான்னு தெரில, எனக்கு அதை தொட கூட பிடிக்காது. ஒரு மாதிரி சில்க் மாதிரி, அது என்ன மெட்டீரியல்டா, ஒரு மாதிரி பாலிஷ்டர் இல்லை சில்க் மாதிரி மெட்டீரியல். இப்படி ரெண்டுத்தையும் தேய்ச்சா வந்து முக்காவாசி ஹேண்ட்பேக்கில் அப்படி கொடுத்துருப்பான் மெட்டீரியல், எனக்கு உள்ளே தொட கூட பிடிக்காது. ஆனால் இதோட மெட்டீரியல் வந்து சாட்டன் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் சாஃப்ட் கிளாத்து. ஸோ இப்படி தேய்ச்சாலாம் சவுண்ட் வராது, உங்களுக்கு பல் கூசுமான்னு தெரில. எனக்கு வந்து அந்த மெட்டீரியலை வந்து பார்க்கவே பிடிக்காது, ஏன்னா அவ்வளோத்துக்கு பல் கூசும் அது தேய்க்கும் போது. ஸோ இது வந்து சாட்டன் மாதிரி மெட்டீரியல்னால இந்த பேக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு பீச் கலர் மாதிரி,
ஓகே இதுதான் என்னோட ஷாப்பிங் ஹால். இதுதான் நான் வந்து சென்னையில் டே 3 ஷாப்பிங் போய் வாங்கினோம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் சதீஷ். பாய் செல்லு. பாய்.